அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லாதனால ஒவ்வொருவரும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ரேஷன் டேப் பயனாளர்களுக்கு மட்டும்தான் மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையா? மக்கள் யாரும் குழப்பமடைய வேணாம், இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல். அந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் யாராருக்கு கொடுக்க போறாங்க, எப்பயிலிருந்து கொடுக்க போறாங்க, எந்தெந்த காரணத்திற்காண்டி கொடுக்க போறாங்க, இதை எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைகளில் உள்ள குடும்ப தலைவர்களின் பெயர்கள் தற்போது ஆன்லைன் மூலமாகவே குடும்ப தலைவர்களின் பெயர்களாக மாற்றப்பட்டு வருவதை உணவுப் பொருள் விநியோகத்துறை அறிவித்துள்ளது. அரசாங்கம் சொன்ன விஷயத்தை மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டது என்றும், இதனால் ஏராளமானவர் தங்களின் ரேஷன் அட்டைகளில் தேவையில்லாத மாற்றங்களை செய்து வருகின்றனர். இந்த குழப்பத்தை தற்போது உணவுப் பொருள் விநியோகத்துறை தெளிவாக்கியுள்ளது. அதன்படி குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் அறிவிப்பு வெளியான பிறகு புதிய வதந்தி பரவ தொடங்கியது. ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவரின் பெயரில் ஆண் பெயர் இருந்தால் இந்த உதவித்தொகை கிடைக்காது என்று வதந்தி பரவியது. மக்கள் இதை உண்மை என்று நம்பி பல ரேஷன் அட்டை பயணிகள் தங்களின் ரேஷன் அட்டையில் இருக்கும் ஆண் குடும்ப தலைவரின் பெயரை ஆன்லைன் மூலமாக குடும்ப தலைவரின் பெயர்களாக மாற்றம் செய்து வருகின்றனர். வெளியான பொருளியால் மக்கள் குழப்பம். உணவுப் பொருள் விநியோகத்துறை சொன்னது என்ன? குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் அறிவிப்பிற்கு பின்னர் இது போன்ற விண்ணப்பங்கள் ஆன்லைனில் ஏராளமானது குவிந்து வருகிறது என்றும் உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. இன்னும் சிலர் புதிய ரேஷன் அட்டை வாங்கவும் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் உணவுப் பொருள் விநியோகத்துறை அறிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 5 வகையான ரேஷன் அட்டைகள். இப்படி குழப்பங்களை தவிர்க்க யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்பதை தற்போது உணவுப் பொருள் விநியோகத்துறை விளக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வகையான ரேஷன் அட்டைதாரர்களை பயன்படுத்தி வருகிறது. உபயோகத்தில் இருக்கும் ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டுகளில் இருக்கும் புகைப்படத்திற்கு கீழே PHHAY NPHHS 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 என குறியீடுகள் காணப்படும். அதில் குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PHHHS PHHAY NPHHS இது மூணும் பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்கள் சொல்லுவாங்க. NPHHS சர்க்கரை அட்டைதாரர்கள். NPHHNC அடையாளத்திற்காண்டி மட்டுமே பயன்படுத்தப்படும் ரேஷன் கார்டு. இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டுமே பயனாளர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். இந்த 5 குறியீடுகளில் உள்ள 3 குறியீடுகள் அட்டைகளுக்கு மட்டுமே இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் என்பதை உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அடிப்படையில் இந்த 5 வகை அட்டைகள் தனித்தனியாக குறியீடுகள் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த ரேஷன் அட்டைக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? இதில் PHHS என்ற குறியீடை கொண்ட ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்க அனுமதி கிடைக்கிறது. இரண்டாவதாக இருக்கும் PHHAAY என்ற குறியீட்டை கொண்ட அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டை பயணிகளுக்கு அரிசி கிடையாது, ஆனால் சர்க்கரை உண்டு. மூன்றாவதாக NPHHS என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வாங்கிக் கொள்ள அனுமதி உண்டு. NPHHS என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை மட்டும் வாங்க அனுமதி உண்டு. இந்த ரேஷன் அட்டை பயணிகளுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. இறுதியாக பார்த்தீங்கன்னா NPHHNC என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடைகளில் எந்த பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது. இந்த அட்டைகளை பயணியாளர்கள் அடையாள அட்டைகளாக முகவரி சான்றிதழாக மட்டுமே பயன்படுத்த முடியும். உங்கள் ரேஷன் அட்டையில் எந்த குறியீடுகள் இருந்தால் 1000 ரூபாய் நிச்சயம் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அறிவிப்பின்படி PHHPHHAY NPHHS ஆகிய 3 குறியீடு உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. தேவையில்லாமல் ஆழ்நிலையில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். NPHHS மற்றும் NPHHNC ஆகிய 2 வகையான அட்டை பயணிகள் இந்த உதவித்தொகை கிடைக்காது என்பதையும் உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவாக்கியுள்ளது. இதனால் தேவையில்லாமல் யாரும் ரேஷன் அட்டையில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் யாரும் போய் மாற்றிட்டு இருக்காதீங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரங்களிலே ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் யாராரு கொடுக்க போகிறாங்க என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துவிடும். ஏன்னா கூடிய சீக்கிரம் இதற்காண்டி அறிவிப்பு வெளியாகும் என்று
நடந்து முடிந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தா, அதனால யாருமே எந்தவித கவலையும் பட வேணாம். இது பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்பு அதிக வண்ணம் இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி யாரும் எந்த கவலையும் பட வேணாம், கிடைக்க வரைகளுக்கு கன்ஃபார்ம் இந்த ஒரு மாதம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். பெற்ற பொருட்கள் பிறருக்கு விற்பனை செய்தால் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு முழுமையாகவும் முறையாகவும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில், பயனாளிகள் தமிழகத்துக்கு எந்த ரேஷன் கடையில் பொருட்கள் பெறும் வசதியை அளிக்கும் வகையிலும், அனைத்து ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொழில்நுட்பம் வாயிலாகவும் அட்டைதாரர்கள் விவரம் சரிபார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பொருட்கள் விநியோகம் செய்யும் முறை கடந்த 2020 அக்டோபர் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ தங்களது பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் முறையில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் குடும்ப உறுப்பினர் அல்லாத பிற நபர்களிடம் குடும்ப அட்டையை பயன்படுத்தி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ரேஷன் கடைக்கு வர இயல மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் தங்களது குடும்ப அட்டை பொருட்களை பெற ஒரு நபரை அங்கீகரித்து சம்பந்தப்பட்ட தனி வட்டாட்சியர், வட்ட அலுவலர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அங்கீகார சான்றிதழ் மூலமாக பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். கைரேகை பதிவாகாத நபர்கள் அருகில் உள்ள வங்கி, தபால் நிலையம், வட்டாட்சி அலுவலகம் செயல்பட்டு வரும் ஆதார் மையத்தில் தங்களது கைரேகையை புதுப்பித்துக் கொள்ளலாம். குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு குடும்ப அட்டை பெறப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வது குற்றமாகும். இதனால் சட்டவிரோதமாக பொருட்களை பதுக்கி வைத்து கடத்தி சென்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் வழிவகை ஏற்படும். எனவே குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டைக்கு பிற பொருட்களை பிறருக்கு விற்பனை செய்தால் கண்டறியப்பட்டால் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955 கீழ் சம்பந்தப்பட்ட அட்டைதாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், குடும்ப அட்டை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை கண்டவங்களுக்கு மட்டுமில்லாமல் யாருக்கும் விற்கக்கூடாது என்று கோவை மாவட்ட ஆட்சியர் திடீரென்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இதனால ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருமே ரொம்ப அதிர்ச்சியிருக்காங்க. தமிழக அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பயனடையும் வகையில் புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறது. இவை அனைத்தும் மக்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரிசி ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் பொருட்களை கொண்டே தான் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே குடும்ப நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மளிகை பொருட்கள் அரசின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதாக மக்கள் சார்பில் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பொது விநியோகத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சமீப காலமாக ரேஷன் கடைகளின் நிர்வாகம் மற்றும் நடவடிக்கைகளை குறித்து அடிக்கடி ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பங்கேற்று அவர்களின் செயல்பாடுகளை தெரிவித்துள்ளனர். கூட்டத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் தலைமை தாங்கினார். அப்போது அனைத்து ரேஷன் கடைகளுமே அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே பொருட்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும், பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது, முதியோர்களுக்கு ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு முதலில் பொருட்களை வழங்க வேண்டும், தரமான பொருட்களை மட்டுமே வழங்க வேண்டும், கெட்டுப்போன பொருட்களை யாருக்கும் வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இனிமேல் தரமான பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும், கெட்டுப்போன பொருட்கள் விற்பனை செய்தல் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகாரை அளிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல தமிழக மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக. மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே நாடு ஒரே காடு என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு மக்கள் பயனடைந்தார்கள். மேலும் இதற்காக கோடிக்கணக்கான மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக ரேஷன் கார்டுகள் அமைந்துள்ளது. அனைத்து நாடு திட்டங்களையும் பெற குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் உரிமைகளை பெற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு முக்கிய ஆதாரமாக உள்ளது. ரேஷன் கார்டு ஆதார் அட்டையுடன் இணைக்க கடைசி தேதி மார்ச் 31 இருந்தது. இதனை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக மத்திய அரசு தற்போது ஜூன் 31 இதை உயர்த்தியுள்ளது. பொதுமக்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியானது. இதன் மூலம் நாட்டின் எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டிலும் ரேஷன் பெற முடியும். இதற்கு UIDA.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ஸ்மார்ட் நவ் என்பதை கிளிக் செய்து பின்பு அதில் முகவரி, மாவட்ட, மாநிலம் ஆகிய விவரங்கள் கேட்கப்படும். அதனை சரியாக நிரப்ப வேண்டும். இதற்கு முதலில் UIDA.government.in
government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின் அதில் முகவரி, மாவட்டம், மாநிலம் ஆகிய விவரங்கள் கேட்கப்படும். அதை சரியாக நிரப்ப வேண்டும். அதில் சரியான ஆதாரை இணைக்காமல் இருந்தால் ஆதார் எண் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்கவில்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா செல்லாதாக மாறிவிடும் என்று மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. முக்கிய விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் புதிய ரூல் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்துள்ளது. நாட்டின் ஏழை பிரிவினருக்கு உதவும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து பல திட்டங்களை கொண்டு வருகிறது. அவற்றில் ஒன்று பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டமாகும். அதன்படி உங்களிடமும் அந்த ரேஷன் கார்டு இருந்தால் அதன் மூலம் மாதந்தோறும் அரசிடம் இருந்து இலவச ரேஷன் வாங்கினால் இந்த செய்தி உங்களுக்கு பயன்படும். உண்மையிலேயே ரேஷன் விதிகளில் அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றம் செய்துள்ளது. இந்த மாற்றம் ஜூன் மாதம் முதல் அமல்படுத்தப்படும். இது போன்ற சூழ்நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இந்த விதிகள் அறிந்திருப்பது அவசியமாகும். கோதுமைக்கு பதிலாக அரிசி, மாநிலங்களில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மத்திய அரசால் இலவச கோதுமை மற்றும் அரிசி வழங்கப்படுகிறது. இந்த விநியோகம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. இப்போது இந்த திட்டத்தில் கோதுமைக்கு பதிலாக அரிசி வழங்கப்படும். இதன் மூலம் வரும் ஜூன் மாதத்தில் முதல் குறைந்த கோதுமையும் அதிக அரிசியுமே உங்களுக்கு கிடைக்கப்படும். மூன்று மாநிலங்களில் கோதுமை கிடையாது. கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் மே முதல் செப்டம்பர் வரை ஒதுக்கப்படும் கோதுமை ஒதுக்கீட்டுக்கு மோடி அரசு குறைத்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் கேரளாவில் இலவச விநியோகத்திற்கு கோதுமை கிடைக்காது. அதே சமயம் டெல்லி, குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கோதுமைக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு குறைந்த கோதுமையும் அதிக அரிசியும் கிடைக்கும். அதே சமயம் மற்ற மாநிலங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதற்கிடையில் உத்தரப்பிரதேசம், பீகாரில் கோதுமை ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டதற்கான காரணம் கோதுமை கொள்முதல் குறைந்ததுதான். இதுபோது கூடுதலாக சுமார் 55 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று உணவுத்துறை செயலாளர் சுதன்சி பாண்டே தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் பிரதமர் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் மட்டுமே பொருந்தும். பிரதம மந்திரி கரீப் கல்யாண அண்ணா யோஜனா திட்டம் என்றால் என்ன? பிரதம மந்திரி கரீப் கல்யாண அண்ணா யோஜனா உதவியுடன் நாட்டின் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. அதன்படி ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனாவின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ரேஷன் பொருட்கள் குறித்து பல்வேறு புதிய அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து மற்றொரு அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2.19 கோடிக்கு மேற்பட்டவர்கள் ரேஷன் கார்டு பயனர்கள் உள்ளனர். இவற்றுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் கீழ் செயல்படும் 35,296 ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் திமுக ஆட்சி அமைப்பதில் இருந்து அடிக்கடி பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் நியாய விலை கடைகளில் கண் கருவிழி சரிபார்க்கும் பொழுது முன்னோட்ட திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி புதிய அறிவிப்பு ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றொரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது வெளியிட்டுள்ளார் என்னன்னு சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அரிசி கடத்தலை தடுக்க அண்டை மாநில அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளார். பயோமெட்ரிக் முறையால் ரேஷன் கடைகளில் தவறுகள் நடப்பது குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடந்தால் அது குறித்து பார்த்தீங்கன்னா 1967 என்ற எண்ணுக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா 18 0 42 55 90 1 என்ற எண்ணுக்கும் புகார்களை அளிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விரைவில் பார்த்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பாக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கியரபாணி பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் இனிமேல் எல்லாமே பாக்கெட்டில் கொடுக்க போகிறாங்க. அதாவது அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் விநியோகம் பண்ணப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று அதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டு மக்கள் அனைவருக்குமே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களுக்குமே தங்களது ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று
என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்காண்டி கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஜூன் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைக்க வேண்டும். இந்த நிலையில் அந்தியோதனா ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு வருடத்தில் 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என உத்தரகாண்ட் அரசு சமீபத்தில் அறிவித்தது. முதல்வர் புஷ்கர் சிங் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது உத்தரகாண்ட் அரசு பார்த்தீங்கன்னா இந்த முடிவை அமல்படுத்தி வருகிறது. மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற அந்தியோதனா ரேஷன் கார்டுகளுக்கு எரிவாயு இணைப்பு அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க வேண்டும் என உத்தரகாண்ட் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த இணைப்பிற்கு பின் இலவச சிலிண்டர் திட்டத்தின் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் உத்தரகாண்ட் அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அந்தியோதனா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு முன் ரேஷன் அட்டையை இணைக்க வேண்டும். இதனை செய்யாவிட்டால் அரசின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதன் கீழ் மாவட்ட வாரியாக அந்தியோதனா நுகர்வோர் பட்டியல் உள்ளூர் கேஸ் ஏஜென்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்துடன் அந்தியோதனா கார்டுதாரர்கள் ரேஷன் கார்டை கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அரசின் இந்த முடிவிற்கு பின் அந்த மாநிலத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் அந்தியோதனா அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளார்கள். இந்த ஒரு அறிவிப்புனால பாத்தீங்கன்னா உத்தரகாண்டில ரொம்பவே மக்கள் மகிழ்ச்சி இருக்காங்க. இந்த திட்டம் கூடிய விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வந்தால் தமிழக மக்களுமே ரொம்பவே மகிழ்ச்சி இருப்பாங்க என்று தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் கூடிய விரைவில் தமிழகத்திற்கும் அமல்படுத்தப்படலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து அமைச்சர் PDR முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதில் திமுக மற்றும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது திமுக ஆட்சி பெற்று பொறுப்பேற்ற பிறகு 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் இது தொடர்பாக அறிவிப்பு எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய தமிழக நிதித்துறை அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும். தற்போது நிதிநிலைமை மிக மோசமாக உள்ளது. நிதிநிலைமை சரியானதும் இதுகுறித்து ஆலோசனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை அமைச்சர் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி குடும்ப தலைவர்களுக்கு விரைவில், அதாவது கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இதற்காண்டி விவரங்களை சேகரிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை நாங்கள் சேகரிச்சுதான் இருக்கிறோம். அதாவது எல்லா பேத்துக்கும் கொடுக்க மாதிரி குறிப்பிட்ட குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1000 ரூபாய் சென்றடையும் என்று நிதித்துறை அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷன் அனைத்து தகவலும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.